ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கேஇஆர் மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பார்க்கலாம் இதில் என்னென்னா பிக்யூஆர் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்து இது கோலீரியானு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பிக்யூ பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருப்போம் பிகம் ஆசி ஒரு வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பிகம்மா பிகம் ஆசிங்கிறது என்ன வேல்யூஸ்ன்னு ஃபைன் பண்ணணும் ஸோ மூணு பாயிண்ட் கோலினியானா நம்மளுக்கு என்ன தெரியும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் ஈக்குவல் டு ஸீரோ தானே கோலினியன் ஸோ அதை சப்ஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் ஆனால் இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது பிசிங்கிற வேரியபிள் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபோர் இது எதுக்காக கொடுத்துருக்காங்களா இப்போ நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரயாங்கல் ஈக்குவல்டு சீரோ ஃபைன் பண்ணுவீங்க இல்லையா அப்போ ஒரு ஈக்குவேஷன் வரும் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் நிற்கும் ஸோ ரெண்டு வேரியபிளாக ஒரு இக்வேஷனாக சால்வ் பண்ண முடியாது அதனால இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்மளால் சால்வ் பண்ண முடியுங்களா அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஈக்வல் டு தான் நம்மளோட கோலினியர் ஸோ கிவன் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம் கிவன் மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பி மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் கியூ பிகமா சி அண்ட் ஆர் ஃபைவ் கமா மைனஸ் ஒன் ஆர் என்ன சொல்கிறாங்க கோலீனியர் ஓகேங்களா இப்போ கோலீனியர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன நேம் பிக்யூஆர் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் என்னது ஒன் பை டூ ஆ பாயிண்ட் அப்ளை பண்ணலாங்களா இது நம்மளோட எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அடுத்த பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ அடுத்த பாயிண்ட் எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இல்லங்களா ஓகே அப்ளை பண்ணலாம் x1 o x2 x3 x1 இல்லங்களா அப்ப -1 b5 -1 அடுத்து y1 -4 c y2 -1 अगेन y1 நார்மலா இல்லங்களா -4 = 0얘 ट्रायंगल ஃபார்மட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15.1 एक्सप्लेन பண்ணிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல ஷில்ல போடுறேன் எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் எப்படி இந்த ஃபார்மெட் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஒன் பை டூ இப்போ என்ன பண்ணுவோம் மேலேருந்து கீழே மல்டிபல் பண்ணுவாங்களா மல்டிபல் பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா மைனஸ் ஒன் இன்ட்டு சி மைனஸ் சி பி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் இப்போ கீழேருந்து மேலே அப்போ மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஃபோர் பி சி இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் சி மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஒன் ஈக்வல் ஜீரோ இப்போ இந்த டூ இந்த பக்கம் மல்டிபிள் மல்டிப்புளானால் என்னங்க ஆகும் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ தானே வரும் அப்போ தீ சிம்பிளாய்ஸ் என்ன வரும் இங்கே மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் டுவெண்ட்டி இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணுவீங்களா மைனஸ் னு டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோர் பி மைனஸ் ஃபைவ் சி மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இப்போ பி டர்ம்ஸில் ஆட் பண்ணலாங்களா ஃபோர் பி மைனஸ் பிஏனை வரும் த்ரீ பி இங்கே மைனஸ் ஃபைவ் சி மைனஸ் சி அப்போ மைனஸ் ஃபைவ் மைனஸ் சியோ என்னங்க வரும் மைனஸ் சிக்ஸ் சி இங்கே ஃபஸ்ட்டு அது நம்பர் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கோலுக்கு அந்த பக்கம் ஒன்று வந்துக்கலாம் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் அப்போ என்ன வரும் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் பாருங்களேன் என்ன இருக்குது த்ரீ காமனாக இருக்கா டிவைடட் பை த்ரீ பண்ணலாங்களா டிவைடட் பை த்ரீ பண்ணால் என்ன வரும் பி மைனஸ் டூ சி மைனஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ அம்மா தானேங்க த்ரீ ஆகல டூ டைம்ஸு இது செவன் டைம்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா வேரியபிள மட்டும் ஒரு பக்கம் வச்சிட்டு நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வைக்கலாம் பி மைனஸ் டூ சி ஈக்குவல் டு செவன் இதுக்கு நேம் கொடுத்துக்கலாங்களா இதுதான் நம்மளோட என்னது இப்போ ஜஸ்ட் ஏரியா ட்ரையாங்குள் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்து போடணுன்னா இந்த ஆன்சர் வருது அடுத்து என்னென்னா அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க இன்னொரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களையா இக்குவேஷன் ஃபார்மில் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபோர் அதை நம்ம என்னென்னா நேம் டூ கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ணு சொல்கிறாங்க பியும் சியும் பியும் சியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஈக்வேஷன்லாம் கிடைக்கிது நம்மளுக்கு இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் ரெண்டு ஈக்வேஷனை சால்வ் பண்ணால் பிசி கிடைக்கும் இல்லைங்களா ஸோ சால்விங் ஈக்வேஷன் ஒன் அண்ட் டூ அப்போ ஒன் டூ சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் பாருங்கள் இது பி மைனஸ் டூ சி இருக்குது இது டூ பி ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் ஆனதுங்க இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வேணால் வச்சுக்கலாம் செகண்ட் ஒன்றில் டூவால் மல்டிப்பல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல டூ சி கிடைக்குமா டூ சி கிடைக்கும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இந்த மைனஸ் சியும் ப்ளஸ் சியும் கேன்சல் ஆகிடுவோம் இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட் இக்வேஷன் அப்படியே வச்சுட்டு பி மைனஸ் டூ சி ஈக்குவல் டு செவன் அடுத்து என்ன பண்ணுறோம் செகண்ட் இக்குவேஷனை இக்குவெஷன் 2 மல்டிபிள் பை டூ மல்டிபிள் பை டூ பண்ணுங்கள் அப்போ டூ டூ சார் ஃபோர் பி இங்கே டூ பண்ணால் ப்ளஸ் டூ சி ஈக்வல் ஃபோர் டூ சார் எயிட் இப்போ இதை என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு ஆட் பண்ணலாம் இல்லைங்களா இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் பி ப்ளஸ் ஃபை சாரி ஒன் பி ப்ளஸ் ஃபோர் பி ஃபைவ் பி இங்கே மைனஸ் டூ சியும் ப்ளஸ் டூ சியும் கேன்சல் ஆடும் 8 இங்கே எயிட் ப்ளஸ் செவன் என்ன வரும் ஃபிஃப்டீன் அப்போ ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டீனா என்னங்க என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு ஃபைவ் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போ பி ஃபிஃப்டீன் பை ஃபைவ் ஈக்குவல் என்ன ஆன்சர் த்ரீ அப்போ என்னோட பியோட ஆன்சர் த்ரீ கிடச்சிச்சு இப்போ சி வேணும் அப்போ சி வேணா என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூட் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ அப்ளை பண்ணலாங்களா சப்ஸ்டியூட் பி ஈக்குவல் டு த்ரீ என் ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் வேணாம்னா ஈக்குவேஷன் ஒன் எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன் ஒன் என்னங்க நம்ம ஃபைன் பண்ணது பி மைனஸ் டூ சி ஈக்குவல் டு செவன் இப்போ பி எங்கே அப்ளை பண்ணுங்கள் த்ரீ மைனஸ் டூ சி ஈக்வல் டு செவன் அப்போ என்ன வரும் மைனஸ் டூ சி ஈக்குவல் டு செவன் த்ரீ இந்த பக்கம் போனால் மைனஸ் த்ரீ இல்லைங்களா ப்ளஸ் இந்த பக்கம் போனால் ஈக்குவலுக்கு இந்த பக்கம்னா மைனஸ் அப்போ மைனஸ் டூ சி ஈக்குவல் டு செவனில் மைனஸ் த்ரீ புதுசினா என்னது ப்ளஸ் ஃபோர் சி க்குவல் டு ஃபோர் டிவைடட் பை மைனஸ் டூ அப்போ ஆன்சர் என்னங்க வரும் டூ இங்கே மைனஸ் டூ கீழக்கா மைனஸ் வரும் இல்லைங்களா அப்போ சியோட ஆன்சர் என்னங்க நம்மளுக்கு கிடைக்கிது மைனஸ் டூ ஸோ பி சி தானே கேட்டுருந்தாங்க ஸோ ஹென்ஸ் நம்மளுக்கு பியோட வேல்யூ என்னது த்ரீ சியோட வேல்யூ என்னது மைனஸ் டூ ஸோ ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது கோலீனியன்னு கொடுத்துட்டு அந்த த்ரீ பாயிண்டில் ஒன்று வேரியபுளாக இருக்குது ஸோ நம்மளோட க்யூவோட பாயிண்ட் தானே பீக்கமாக சீர்ந்துது அதுதான் க்யூ அப்போ பாயிண்ட் என்ன வரும் கமா மைனஸ் டூ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்